வணக்கம் வெல்கம் டு புவனா ஹோம் மேக்கர் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க கொத்தமல்லி தலையை வந்து நாங்கள் பறித்து அதை கட்டி அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணி விற்கிறதுக்கு எப்படி வந்து பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதுவும் டேப் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் கொத்தமல்லி தலை ஃபுல்லாக பறித்து கட்டு போடலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் என்னோடய மாமியார் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து ஃபுல்லாக பறித்து கட்டு போட்டுருக்கோம் சைடில் வந்து குட்டி சாலை விளையாண்டுருக்காங்க என்னோடய ரெண்டு பசங்கள் மச்சானாரோட ரெண்டு பசங்க எல்லாம் வந்து விளையாண்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லித்தலை பறிக்கிறது வந்து ஒன்றா மார்னிங் கொத்தமல்லத்தில் வந்து பறிப்பாங்க அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் எடுப்போம் மார்னிங் மார்க்கெட் போகும் இல்லை அது ஊருக்குள்ளே கொண்டு போய் விற்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் வந்து செய்வோம் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் பறிச்சுட்டு இருக்கோம் த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி அந்த அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு அஞ்சு அஞ்சரை போல் வந்து கொண்டு போய் விற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொத்தமரத்தில் பறிக்கிறதுக்கு முன்னாடி காடு வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வேர் கட்டாகாமல் நல்லா ஈஸியாக வந்து வரும் ரொம்ப கொதை கொத நீரை இருக்கக்கூடாது லைட்டாக வந்து நம்ம ஒரு செடி வந்து இந்த அளவுக்கு ஈரமோ அந்த அளவுக்கு ஈரப்பதோட காடு வந்து வச்சு வச்சுட்டு தான் வந்து கொத்தமரத்தில் பறிப்பாங்க எங்களுக்கு வந்து இன்னும் மூணு அனுப்பு பெண்டிங் இருக்குது ஸோ எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு மூணு நாள் வந்து பறிக்கலாம் இது ஃபுல்லாகவே மூணு நாள் நாலு நாள் வந்து பறிக்கல அந்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் இருக்குது நாங்கள் மூணு அனுப்பு வந்து போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் வெதை போட்டு தண்ணி வந்து கட்டுற மாதிரி ஒரு விளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேலே இப்போ ஐ பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் நிறைய வந்து சுக்குட்டிக்கீரை வந்து உள்ளே முளைச்சிருக்கு இது ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சோம்னா இதுவும் நல்லா வந்து க்ரோத் ஆகும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுக்குட்டிக்கீரை வந்து முளைச்சது தான் நாங்கள் சுக்குட்டி விதை எதுவுமே வந்து போடலை அதுவாகவே வந்து முளைச்சது மாமனார் வந்து மல்லிகை மல்லிகைப்பூ செடிக்கு வந்து மருந்து அடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு இருக்காரு ஸோ நாங்கள் மூணு பேருந்து அதை வேலை பண்ணிகிட்ருக்கோம் வாழை நாரை வந்து கிழிச்சிட்டு வந்து அதில் தான் வந்து கட்டுவாங்க வாழை நார் எங்கள் தோட்டத்திலே வந்து வாழை முறை இருக்கிறதுனால நாங்கள் அதிலே வாழைநாரை வந்து கிழிச்சிட்டு நல்லா அதை ஈ வாழைநாரை வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன சின்ன சும்மா கயிறு மாதிரி லென்த்தாக வந்து அதை கிழிச்சிட்டு அதில் வந்து கட்டலாம் கொத்தமல்லித்தலை புதினா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து எவ்வளோ ஏக்கரில் போட்டிருந்தாலும் சரி கையால் வந்து தான் பறித்து கையில் வந்து கட்டுவாங்க ஸோ இது வந்து மிஷினில் க செய்ய மாட்டாங்க நிறைய இருக்குது அப்படின்னா ஆள் வச்சுலாம் பறிப்பாங்க நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிறதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களே வந்து பறிச்சுட்டோம் ஒரு கட்டு வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து விற்கலாம் வந்து வேண்டாம் அப்படியே தூக்கிட்டு போயிரு ஃபுல்லாக பறித்து கட் பண்ண கட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து வேர் ஃபுல்லாக வந்து கழுவுவோம் அதுக்கப்புறம் வந்து தலை ஃபுல்லாக வந்து கழுவுவோம் வேர் ஃபுல்லாக தான் அந்த மண்ணை போய் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் வேர் அதுக்கப்புறம் வந்து தலை ஃபுல்லாக ஒரு டைம் முக்கிய முக்கி எடுத்தோம்னா அது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம போயிட்டு போகிற வரைக்கும் வந்து நல்லா தலை தலைன்னு இருக்குவோம் சீக்கிரமாக வந்து அப்படியே தலை ஃபுல்லாக வந்து கீழே விழுந்து வாடின மாதிரி ஆயிடும் ஸோ இப்படி தான் வந்து கொட்டுமணி தலை பறித்து கட்டி அதுக்கப்புறம் வந்து சேல்ஸுக்கு கொண்டு போவாங்க ஸோ இப்போ வந்து சேல்ஸுக்கு ரெடி ஆகியாச்சு ஒரு கட்டு வந்து பத்து ரூபான்னு நாங்கள் வந்து விற்க போகிறோம் நல்லா பெரிய சைஸில் ஒரு கட்டு நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இது எங்களோட ஃபஸ்ட்டு வியாபாரம் அன்னைக்கு வந்து எங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் ஆச்சு ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சொன்ன நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ